மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வர்க்க வாய்ப்பாடு அதாவது ஸ்கொயர் டேபிள் எப்படி நாம் எழுத பயிற்சி எடுப்பது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் வாய்ப்பாடு வந்து சிறு வயதிலிருந்தே படிச்சுட்ருப்பீங்க, அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சால் இந்த வர்க்க வாய்ப்பாடு எழுதுவது சுலபம். இப்போ வந்து ஒன்று அப்படிங்கிற ஒரு எண் எடுத்துக்கிறோம், அதனுடைய வர்க்கம்னா ஒரு எண் தன்னைத்தானே இரண்டு முறை பெருக்கிக்கிறது. இப்போ ஒன்று என்ற எண்ணை எடுத்துருக்கிறோம், தன்னைத்தானே பெருக்கிக்குது, ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று. இப்போ இரண்டுங்கிற எண்ணை எடுத்துக்கிறோம், இந்த எண் தன்னைத்தானே இரண்டு முறை பெருக்கிக்குது, ரெண்டு ரெண்டு நான்கு. இப்போ மூன்றுங்கிற எண்ணை எடுத்துக்கிட்டோம், இப்போ மூன்றுங்கிற எண் தன்னைத்தானே பெருக்கிக்கிற போது ஒன்பது. இது மாதிரி நீங்கள் 25 எண்கள் வரிசை முடிய இந்த வர்க்க வாய்ப்பாட்டை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல் வகுப்புகளில் எளிதில் கடக்க இது உதவும். கண வாய்ப்பாடு கியூப் டேபிள். ஒரு எண் தன்னைத்தானே மூன்று முறை பெருக்கிட்டால் அதை கணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்று அப்படிங்கிற எண் எடுத்துட்டால் அது தன்னைத்தானே மூன்று முறை பெருக்கிக்கிற போது ஒன்று விட. இப்போ இரண்டுங்கிற எண்ணை எடுத்துக்கிறோம், அந்த எண் தன்னைத்தானே மூன்று முறை பெருக்கிக்குது, இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் இரண்டு, இரண்டு இரண்டு நான்கு, நான்கு இரண்டு எட்டு. இப்போ மற்றொரு எண் பார்க்கலாம், மூன்றுங்கிற எண். மூன்று என்ற எண் தன்னைத்தானே மூன்று முறை பெருக்கிக் கொள்கிறது, மும்மூன் ஒன்பது, ஒன்பது மூன் 27. இப்படி நீங்கள் இந்த வரிசையில் 25 என்ற எண் வரும் வரை இந்த கண வாய்ப்பாட்டை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு அனைத்து வகுப்புகளிலும் இது மிக்க பயனுள்ளதாக இருக்கும்.